सद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। दशकम् 26 गजेंद्र मोक्षத்தை வர்ணிக்கிறார். इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डाधिराजः त्वद्भक्तात्मा चन्दनाग्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमादित्यकामम्। भारतத்தோட दक्षिण भागத்துல பாண்டிய கண்டத்துல ராஜாவா இருக்க கூடினவரும் மேலும் உங்களுடைய பக்தர்களில் உத்தமனுமான இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய கதையாகும் அப்படின்னு சொல்கிறார். அறல மருந்த பாண்டிய கண்டத்துடைய ராஜாவும் பகவத் பக்தனும் இருந்தாராம் இந்திரத்யும்னன். ஒரு நாளைக்கு அவர் வந்து மலைய பர்வதத்தில் பகவத் சேவையில் லயித்து இருந்தாராம். அப்போது அங்கே ஆறு வந்த அதிதியாக அகஸ்திய முனிவர் வந்தாராம். நைவ அகஸ்தியம் பிராப்தமாதித்ய காமம். அகஸ்திய முனிவர் வந்தது இவருக்கு காணலை. ஏன்னா பகவத் சேவையில் லயித்து இருந்தாரோ இல்லையோ, அதனால் அகஸ்திய முனிவர் வந்ததும் அவருக்கு வேண்ட அதிதிக்கு உண்டான உபச்சாரங்கள் எதுவும் பண்ணலை. அவர் தியானத்தில் இருந்துட்டார். பகவத் ஆராதனையில் ஸ்ரத்தையாக இருந்ததுனால அவரை கண்டுக்க முடியலை. கும்போத்பூதி சம்ருத க்ரோத பாரஹ ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்தி பூயம் பஜேதி சப்த்வாதைனம் प्रत्यगात्सोऽपि लेभे हस्तीन्द्रत्वं त्वत्स्मृतिव्यक्तिधन्यम्। இப்படி கண்டுக்காததுனால அந்த முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டான். இன்னொட்டு சபித்தாராம், ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்தி பூயம், எந்த அசைவும் இல்லாமல் தூண் மாதிரி இருக்கிற நீ ஆனையாக போ அப்படின்னு ஹஸ்தி பூயம் பஜே இதி அப்படி சபித்தாராம். மேலும் அவருடைய இந்த சாபத்தினால என்ன ஆனார் அப்படின்னா, சாபம் கிடச்சதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படிதானே, ஆனால் இவருக்கு அப்படி இல்லையா, மெயின்னா தன்னுடைய மனித வாழ்க்கையில் அடைஞ்ச அந்த சுகிருதத்தினால பண்ணின புண்ணியத்தினால ஆனையா பிறந்தார். ஆனையா பிற அப்படின்னா சாபம், ஆனால் ஆனையிலையுமே ராஜாவா இருந்தாராம், கஜேந்திரனா வாழ்ந்தார் அப்படின்னா. துக்தாம் போதே மத்திய பாஜித்ருகூட்டே கிரீடன் சைலே யூத போயம் வசாபிஹி சர்வாஞ்சந்தூனத்யவர்த்திஷ்டசக்த்யா த்வத்பக்தானாம் புத்ரநோத்கர்ஷலாபஹ. பார்க்கடல் நடுவில் இருக்கக்கூடின திருக்கூடே, திருக்கூடம் என்கிற பர்வதத்தில் கஜேந்திரன் மற்ற யானைகள் கூட லீலாலோலூபமாக ரொம்ப விளையாடிண்டு சகல யானைகள்லேயே சிரேஷ்டனாக இருந்துண்டு சகல ஜந்துக்களில் வைத்து பலவானாக இருந்து வாழ்ந்தாராம். அப்போது இதுலேருந்து என்ன புரியறது, த்வத்பக்தானாம் புத்ரநோத்கர்ஷலாபஹாம். த்வத்பக்தானாம் பகவானே, உன்னுடைய பக்தர்கள், உங்களுடைய பக்தர்கள் எந்த யோனியில் பிறந்தாலும் ராஜாவாதானே வாழுவா, அப்படிதானே நீ வச்சுப்பை அப்படின்னு சொல்கிற. ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசத்வசக்தியா
सोयं खेदान अप्रजानन कदाचित शैल प्रांते घर्मतांत सरस्याम यूथै सार्धं त्वत्प्रणं नोभिरेमे स्वेनस्थेम्ना வேற யாருக்குமே இல்லாத ஒரு பலம் இருந்துதான். மேலும் அந்த பலமும் அவர் இருக்கக்கூடிய அந்த திருக்கூடம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தினுடைய மகாத்மியத்தினால அந்த கஜேந்திரனுக்கு மேலே இருக்கக்கூடிய பலம் இருக்கு அப்படின்னு தெரியலை. எந்த உபதிரவமுமே அவன் வாழ்க்கையிலேயே அனுபவிக்கலை. மேலும் என்னாச்சு, சௌக்கியமா வாழ்ந்துருந்த பகவானுடைய பிரேரணையினால என்னாச்சா, கிரீஷ்மம் அப்படின்னா வெயில், வெயில் அதிகரித்தது. ரொம்ப வெயில் காலத்துல ரொம்ப அதிகரித்தது. அப்ப யானைகள் எல்லாரும் ரொம்ப தளர்ந்து போனான். அப்ப என்ன பண்றா கஜேந்திரன், எல்லா யானையும் கூட்டின்னு திரிகூட பர்வதத்தோடைய அடியில ருத்துமத் அப்படிங்கிற பேருடைய ஒரு பூந்தோட்டத்துல போனாராம். அங்க என்ன இருக்கு, ஒரு தடாகம் இருக்கு. அந்த தடாகத்துல யானைகள் கூட இறங்கி ஜோரா விளையாடினா, ஜலக்கிரீடை பண்ணினார்கள். ஏன்னா ஜலம் ரொம்ப வெயில் காலமாச்சு, ஜலம் வேணுமே அப்படின்னு ஜலம் கண்டதும் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு ஜலக்கிரீடை பண்ணினார். ஹூஹூஸ்தாவத் கிராஹி பூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானஹ ஜக்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்த்யர்த்தம் ஹி ஶ்ராந்தி தோஷி ஸ்வகானாம். ஹூஹூஸ்தாவத் ஹூஹூ அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, ஒரு கந்தர்வனா இருந்தாராம். கஷ்யப பிரஜாபதிக்கு பிராதா அப்படிங்கிற மனைவியில பிறந்த மகனாகும் இந்த ஹூஹூ அப்படிங்கிற கந்தர்வன். திரிகூடாஜலத்தினுடைய கீழ தடாகத்துல தேவலன் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு வந்துருந்த, தவம் பண்ணிட்டு இருந்த. ஒரு நாளைக்கு என்ன பண்றார் இந்த மகர்ஷி, தடாகத்துல இறங்கினார். அப்போ இந்த தேவலன் அப்படிங்கிற மகர்ஷி இறங்கினார். இந்த ஹூஹூ அப்படிங்கிற கந்தர்வன் ஸ்திரீகள் வைத்து கொண்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தா, விளையாட்டுக்காக அந்த மகர்ஷியுடைய காலை பிடித்த. அப்ப என்னாச்சு, கோபம் வந்துதான் தேவலன் முனிவருக்கு. இன்னொட்ட சபிக்கிறார், நீ ஒரு நக்ரமா போவோ, நக்ரம்னா முதலை, முதலையா போ அப்படின்னு சபிக்கிறார். அப்படி ஹூஹூ கந்தர்வன் இந்த திருக்குடம் அப்படிங்கிற ருத்துமத் அப்படிங்கிற பூந்தோட்டத்துல இருக்கக்கூடிய தடாகத்துல அந்த சாபத்தினால ஒரு நக்ரமா முதலையா வாழ்ந்து வந்துருந்த. அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, கிராஹி பூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானே, இந்த தேவலன் அப்படிங்கிற முனிவருடைய சாபத்தினால முதலையா பிறந்து அந்த தடாகத்துல இருந்த ஹூஹூ என்கிற கந்தர்வன் என்ன பண்ணினாரா, தடாகத்துல ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிற கஜேந்திரனுடைய பாதத்தை கடிச்சு பிடிச்சிருந்தாரா. எதனால இப்படி நடந்தது, பக்தாளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுறதே அப்படின்னு பார்த்தோமானா, பகவான் கொஞ்சம் கஷ்டம் தருவாரே அதுக்கப்புறம் முக்தி கொடுப்ப இல்லவா. அதுக்குதான் கஜேந்திரனுடைய காலை முதலை பிடித்தது அப்படின்னு அழகா சொல்றாரு. இல்ல த்வத்சேவாயா வைபவாத் துர்நிரோதம் யுத்யந்தம் தம் வத்சராணாம் சஹஸ்ரம் பிராப்தே காலே த்வத்பதை காக்ரிய சித்தியை நக்ராக்ராந்தம் ஹஸ்திவரியம் வியதாஸ்த்வம். முதலையோட அந்த கடியிலேந்து
கழிச்சு பிடிச்சுட்டு இருக்காளே அந்த வலி ரொம்ப வலிக்கிறது அப்ப புரிஞ்சுதான் யாருக்கு கஜேந்திரனுக்கு போன ஜென்மத்துல பாண்டியராஜாவா இருந்த ஜென்மத்துல நான் வந்து பூஜை தர்மம் எல்லாம் அனுஷ்டிச்சுருந்ததுனால அந்த புண்ணியத்தினால இவ்வளோ நாளாக சௌக்கியமாக வாழ்ந்தேன் அந்த புண்ணியம் குறையறதே குறைஞ்சு இல்லாமல் ஆனதும் கஷ்டம் அனுபவிக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறார் அர்த்தம் புரிஞ்சுது இவ்வளோ கூட வந்தவா இருக்கலை கூட யானைகள் எல்லாம் வந்தால் ட்ரை பண்ணா நான் முதலே பயந்து எல்லாரும் ஓடிட்டா அதே மாதிரி இந்த சம்சாரத்தை பயந்து நம்மளை விட்டு தனியாக விட்டுட்டு போயிடுவா நம்ம கூட எப்போ வருது எப்போவுமே யார் வருவா அப்படின்னா நாராயணன் தானே அந்த சத்தியத்தை புரிந்தார் கஜேந்திரன் என்ன பண்ணார் தன்னுடைய தும்பிக்கையால் அங்கே இருக்கிற ஒரு தாமரை எடுத்து முன் ஜென்மத்தில் படித்த பகவத் ஸ்தோத்திரங்களை சொன்னாராம் கஜேந்திரஸ்துதி சுத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் ப்ரஹ்மேஷாத்யை மஹவித்ய பிரயாதே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தாட்சியாரூட பிரேக்ஷிதோ பூ புரஸ்தாத் நிர்குணஸ்தம் சமஸ்தம் என்ன சொல்றார் நிர்குண பிரம்ம நிஷ்டமா இருக்கக்கூடிய நீங்கள் சர்வஸ்தோத்திரங்களையும் கேட்டாராம் எல்லாரும் அங்க தேவன்மார் எல்லாரும் கேட்டா ஆனா பிரம்மா ருத்ரன்மார் எல்லாரும் கேட்டுட்டு என்ன எல்லாம் கூப்பிடுறா தேவன்மார் எல்லாம் எங்களை எல்லாம் கூப்பிடுறா எங்களை எல்லாம் கூப்பிடுறா அப்படின்னு எல்லாரும் மாறினா அதுக்கப்புறம் பகவான் யாரு அந்த இதுனா பகவான் நாராயணன் தானே கூப்பிடுறான் அப்படின்னுட்டு நாராயணன் போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறார் கருடன் மேல கருடாரூடனா அந்த கஜேந்திரனுக்கு முன்னால பிரத்யக்ஷமானாராம் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூட பிரம்மஸ்வரூபியா இருக்கக்கூட பகவான் அங்க கஜேந்திரனுக்கு முன்னால பிரத்யக்ஷமானார் என்ன கூப்பிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பகவானுமே பார்த்துட்டு இருந்தார் என்னை எப்போ கூப்பிடுவ கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் போகணுமே அந்த வலி பக்தாளுடைய வலி சகிக்கிறது நம்மளால முடியுமா இருக்கலாம் பக்தாளுக்கு முடியும் ஆனால் பகவான் காருண்யவானாச்சே அவருக்கு முடியாது இப்போ கூப்பிடுவன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தலப்தேன த்ருத்வா சக்கரேணத்வம் நக்ரவர்யம் வியதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தஷாபே சஹஸ்தீம் த்வத்சாரூப்யம் பிராப்யமாதி பிராப்யதே தீப்யதே ஸ்ம அப்போ ஹஸ்தீந்திரன் கஜேந்திரன் கஜேந்திரன் முன்னால பிரத்யக்ஷமான கரபங்கஜங்களால அழகா சுதர்சன சக்கரத்தை வைத்துண்டு அது என்ன பண்ணித்தான் சுதர்சன சக்கரம் பகவான் பார்த்தார் ஃபஸ்ட்டு சுதர்சன சக்கரத்தாழ்வார் நேராக போய் அந்த நக்கரத்தினுடைய நக்கரத்தை வெட்டி நக்கரத்துக்கு சாப மோட்சத்தை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நாராயணன் வரார் ஏன்னா நாராயணன் நினைத்தா அது நடக்குமே அப்படி அந்த முதலையை நிகிரகித்தது சுதர்சன சக்கரம் அந்த சமயத்துல தேவல சாபத்தினால முதலை இருக்கக்கூட கந்தர்வன் அந்த கந்தர்வனுடைய பூர்வ ரூபம் அடைந்தாராம் பக்தோத்தமனான கஜேந்திரன் ஆகட்டும் அவருக்கு கண்முன்னால யாரு தென்படுறா சங்கு சக்கர கதா பத்ம எல்லாம் தரிச்சென்று சதுர்பாகுக்களுடைய பாகுக்கள் வைத்து பகவத் ஸ்வரூபத்தை அப்பேற்பட்ட சோபனியமான பிரகாசனியமான அந்த ஸ்வரூபத்தை கண்முனால காண்றார் கஜேந்திர ஏதத் விருத்தம் த்வாம் ச மாம் ச பிரகேயோ காயே சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் இத்யுத்வைனம் தேன சார்த்தம் கதஸ்வம் திஷ்யம் விஷ்ணோ பாஹி வாதாலயேஷ அப்படி கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைக்கிறது பகவானுடைய தர்சனத்தினால அந்த தாமரை சமர்ப்பித்ததுனால ஸ்தோத்திரம் பண்ணினதுனால அதே மாதிரி நம்மளும் அந்த கஜேந்திரன் அனுபவிக்கிற விஷயம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த முதலையை கடி சம்சாரம் அப்படி கடிச்சு வச்சுட்டு இருக்கு நம்மளை
அந்த சம்சாரத்துல இருந்து விடுவிக்கணும்னா அவன்தான் சரணம், யாரும் வரமாட்டா. ஆதிமூலமே, ஆதிமூலமா இருக்கக்கூட அந்த பகவானையே கூப்பிட்டு இந்த சம்சாரத்துல இருந்து முக்தி அடையணும். அதுதான் இந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய தத்துவம். அப்பேற்பட்ட பகவானே, இந்த விரதம், இந்த கஜேந்திர மோட்சம் யாரெல்லாம் கார்த்தால எழுந்து அந்த கஜேந்திரனையும் பகவானையும் நினைக்கிறாளோ அவளுக்கு, மேலும் இந்த தானம், இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு மோட்ச பிராப்தி உண்டாகும் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றாராம். மேலும் அந்த கஜேந்திரனையும் கூட்டிண்டு வைகுண்டத்தை அடைந்தார். அப்பேற்பட்ட குருவாயிரப்பா, விஷ்ணு கதஸ்துவம் திஷ்ணியம் விஷ்ணோ பாஹி வாதாலயேஷ வாதாலயேஷ. குருவாயிரப்பா, அப்பேற்பட்ட பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை குருவாயிரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றார். ஜெய் போலோ கஜேந்திர பகவானுக்கு ஜெய். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.